மெடல் அணிந்திருக்கும் அனைவருக்கும் கூடி இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் ஏராளமாக திரண்டு வரும் ரசிகர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் மதித்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு படம் பண்ணிட்டு அந்த என்டையர் க்ரூ வந்து சேர்ந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு இன்னைக்கு இந்த விழாவில் பார்க்க முடியுது. இந்த விழா நாயகன் மிஸ்டர் பாஸ் அவரை பற்றி வந்து டேரக்டர் ரமேஷ் வந்து வீட்டில் அங்கே எப்போ கிட்ட சொன்னார், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஜென்டில்மேன் சொன்னார். அண்ட் மிஸ்டர் ரமேஷ் இஸ் நாட் ஒன்லி அ ஃபென்டாஸ்டிக் டேரக்டர், அவருடைய ஐடியாஸும் பார்த்தீங்கன்னா சம்திங் எப்பயும் நாவலாக இருக்கும். அவர் பண்ணுற படங்கள் எப்படி ஒரு புது ஒரு புதுமை இருக்கும், அது இன்ட்ரடக்ஷனாக இருக்கும், எதுவாக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மிஸ்டர் ரமேஷ் இன்னொரு புதிய முயற்சி, இன்னொரு வெற்றிகரமான முயற்சியில் இது ஈடுபட்டிருக்காரு. அதை ஒரு படம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்கிற அந்த தூணுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஒவ்வொரு தூணும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இசை பாருங்கள் வித்யாசாகர் சார், சொல்லவே வேண்டாம் மெலடிக்கு அவருடைய இசையை கேட்டுட்டு இருக்கலாம். அது ரமேஷ் சார் ரொம்ப கிளவர், எப்பவுமே அவர் டீம் சேர்க்கும் போது யார் அடித்தா கோல் அடிக்கலாம்னு யோசிப்பார். முதலே டிக் பண்ணார், எஸ் 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 என்ன. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சாரை பார்த்தாரு, ஓகே டன் சூப்பர் நாயகன் மாட்டிட்டார் பார்க்கமா நமக்கு. அடுத்தது பார்த்தா நாயகி, வெரி சார்மிங் பர்சனாலிட்டி, அதுவும் ஓகே. அடுத்தது பார்த்தா ஸ்டார் ஸ்கூட ஸ்டார் சுமந்த் சார் இருக்காரு, வின்சென்ட் இருக்காரு, அப்புறம் ஏராளமான அந்த குரூப் பார்த்தாலே படம் பார்க்கறது பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ கேன்வாஸ் இஸ் பிக், பிக்சர் இஸ் பிக். ஸோ இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசரும் அருமையான ஒரு ஹீரோ டீம் மாட்டும் போது இந்த டேரக்டர் டெஃபினெட்லி அவருக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் ஒரு வாழ் கொடுத்து போருக்கு அனுப்புகிற மாதிரி. ஸோ இப்போ டேரக்டருக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்திருக்காரு, உங்கள் முன்னாடி வந்து அவருடைய கிரியேஷனை காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் பேசி அவங்க பேசும்போது கேட்கும் போது நம்ம பாஸ் சார் பற்றி பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி இந்த வெரி டெடிக்கேட்டட் ஜென்டில்மேன், வருவார் ஒரு வேலையாக பண்ணுவார் போகிற ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் படத்துலேயே அந்த பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், மேலும் மேலும் லுக்கிங் ஃபார் பெட்டர் மூவிஸ் அண்ட் கிரேட் மூவிஸ் ஃப்ரம் யூ. அண்ட் நீங்கள் பாட்டு கேட்டீங்க, எப்படி உங்கள் பாட்டு பிடிச்சிருந்ததா? எந்த பாட்டு பிடிச்சிருந்தது? மெலடி பிடிச்சதா, குத்து பிடிச்சிருந்தா? குத்தா அப்படி போடு, எப்படியோ குத்து, நம்ம ஊர் குத்து தான். பாட்டு சூப்பர், நீங்கள் கீழே இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மேலும் இந்த படத்தோட ரிலீஸ்லையும் இந்த படத்தோட வெற்றிகரமான ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.